ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபிலிம் ரிவ்யூ. நீங்கள் நம்ம கோ ஸ்டோரிஸோட தேர்ட் ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டோரி ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒருத்தர் ஒரு ஊருக்கு வராரு. பட் அவர் போக வேண்டிய இடம் வேற, முன்னாடியே இறக்கி விட்டுறாங்க. அவர் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டே வர்றாரு, பட் போன் அப்பயே கட் ஆகுது. அந்த இடத்துல சுத்தமா சிக்னலும் கிடைக்கல, அண்ட் சுத்தி முத்தி யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடுது, யாருன்னா கிடைப்பாங்களான்னு பாக்குறாரு. அப்பதான் ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அவனும் என்ன சொல்றானா, அவங்க உங்களை பார்த்தாங்கன்னா மூவ் பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பாத்தாங்கன்னா பேசவும் செய்யாதுங்க, நான் ஓடுங்கன்னு சொல்லும் போது ஓடுங்கன்னு ஓடி வரான். அவரும் அவன் பின்னாடியே ஓடி வர்றாரு. ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, இது யார் யாரு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறா. அந்த பையனும் இல்ல, இவர் நம்மளை காப்பாத்த தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றான். அவருக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன இடம், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, இங்க ஒழுங்கா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, மனுஷங்க இல்ல, என்ன ஊர் இது. அந்த பொண்ணு வேற கையில கத்தி வச்சிருக்கா, அந்த கத்திய ஓரமாவே உன்னோட அப்பா அம்மா எங்கன்னு கேக்குறாரு. அந்த பையனா அந்த பொண்ணோட அப்பாவை பாக்காம இருக்கிறதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றான். சரி அப்ப உன்னோட அப்பா அம்மா எங்கடான்னு கேக்குறாரு. அவனும் அவங்கள அவளோட அப்பா தான் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்றான். என்ன இது இப்படி சொல்றான் அவரும் கேக்குறாரு. அந்த பொண்ணு ஆமா அவன் சொல்றது உண்மைதான் சொல்றான், அவரும் நீங்க சொல்றதுல என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு வெளியே போக கதவு திறக்கிறாரு. அந்த ரெண்டு பசங்களும் அவரோட காலை புடிச்சு கெஞ்சுறாங்க, வெளியே போகாதீங்கன்னு. அப்பவே வெளியே இருந்து ரொம்ப கொடூரமான ஒரு சத்தம் வருது. இந்த பொண்ணு என்னோட அப்பா தான் சொல்றா. இவரும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்துட்டு திரும்ப கதவை சாத்திடுறாரு. இவரும் என்னாச்சு, எப்போதுல இருந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு கேக்குறாரு. அந்த பையனும் பெரிய ஊர்க்காரங்களா சேர்ந்து சின்ன ஊர்க்காரங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றான். இவரும் அப்போ இதுதான் சின்ன ஊரான்னு கேக்குறாரு. அவனும் பெரிய ஊருக்குள்ளதான் சின்ன ஊர் இருக்குன்னு சொல்றான். அப்போ இங்க வேற யார் யாரெல்லாம் உயிரோட இருக்கான்னு கேக்குறாரு. அந்த பையனும் நானும் அவளை மட்டும்தான் சொல்றான். அந்த பொண்ணு நேத்து தான் அவனோட கசின் உயிரோட இருந்தான், அவன் ஹெல்ப் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வரேன் நேத்து கிளம்புனான், அவன் தான் உங்களை வர வச்சிருக்கானு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்றான். அந்த பையனும் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட அப்பா தான் எல்லாரையும் சாப்பிட ஆரம்பிச்சாரு, அப்படியே பெரிய ஊர்ல இருக்கிற போலீஸு மத்தவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவரு என் பெரிய ஊரும் தனி ஊரும் தனித்தனி ஊரான்னு கேக்குறாரு. அந்த பொண்ணும் இல்ல ரெண்டுமே ஒரே இடம் தான் சொல்றான். அந்த பையனும் இதை கேட்டு ரொம்ப கோவப்படுறான், அது எப்படி உண்மையா இருக்கும்னு கேக்குறான். அவ்வளோ ஆமா, உங்களை மாதிரி சின்ன ஊரை சேர்ந்தவங்களாம் எங்கள் ஊருக்கு தானே படிக்க வரீங்க, அண்ட் ஹாஸ்பிட்டல் எதுனா வேணும்னாலும் அங்கே தானே வரீங்கன்னு சொல்கிறான். அவனும் எங்களுக்குன்னு தனியாக இல்லை, அதனால தானே உங்ககிட்ட வரேன்னு சொல்கிறான். அப்புறம் மூணு பேரும் சாப்பிட்றாங்க. என்ன இருக்குன்னா கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பாலும் தான் இருக்குது, அண்ட் அந்த பாலும் கெட்டு போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு அது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சதுன்னு சொல்கிறான். அவரும் சரி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு பால் கிடச்சிதுன்னு கேட்குறாரு. அவனும் இல்லை, இந்த பையன்தான் போய் பிடிச்சிட்டு வருவான், இவனை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கவும் போறாரு. அப்ப அந்த பையன்கிட்டயே அவங்க மனுஷங்களை எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேக்குறாரு. அவனும் ரொம்பவே கொடூரமா அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த ஆக்ஷன் பண்ணி காட்டுறான். அண்ட் அடுத்த நாள் விடியறதுக்கு முன்னாடியே எழுந்துடுறாங்க. அந்த பையனும் சரி அங்கிள் சத்தம் போடாதீங்க, நான் சீக்கிரமா போய் பால் புடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அவரும் சரி நீ போனா நம்ம மூணு பேரும் ஒன்னா போலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அவனும் இல்ல அங்கிள் வேணாம் அங்கிள் நீ எவ்வளவு சொல்றான், இவரும் கம்பல் பண்றாரு. அப்ப பார்த்தா அவன் கையில இருக்கிற பாத்திரம் கீழே விழுகுது. அதை பார்த்து அவர் செம்மையாக பயப்படுறாரு. என்னாச்சுன்னு பார்த்தா வெட்டப்பட்ட கை ஒன்று அதில் இருக்குது, அவனும் சேஃப்டிக்காக இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவனை பால் பிடிக்கவும் அனுப்புகிறாங்க. அண்ட் அந்த பொண்ணும் அங்கிள் கிட்ட என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு அவங்க சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும், அவனோட அம்மா அப்பாவை கொண்டு சாப்பிடும் போது கூட அவன் அப்படியே தான் பார்த்துட்டு இருந்தான், இந்த பால் பிடிக்க போகிறதுலாம் அவனுக்கு வெறும் எக்ஸ்கியூஸ் தான், அவன் முழு உண்மையை எப்பயுமே பேச மாட்டான், அவனை நம்பாதீங்க அங்கிள்னு சொல்கிறான். அவரும் சரி நீயும் பெரிய ஊர் சேர்ந்தவ தானே, அப்புறே நீ எல்லாருமே சாப்பிடல அப்படின்னு கேட்குறாரு. அவளும் இல்லை, என்னோட அப்பா அந்த கொடூரமான செயலை செய்யும் போதே என்னோட பசியெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பயணம் வர மாடம் இறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறான். இவரும் சரி நம்ம மெயின் ரோடு போவோம், சிக்னல் கிடைச்சா யாருக்குன்னா ஃபோன் பண்ணி வர வைப்போம்னு சொல்கிறாரு. அந்த பயணம் வேணாம் அங்கிள்னு சொல்கிறான். இவரும் சும்மா நான் போக தான் போகிறேன் வெளியே போகிறாரு. வெளியே ஒரு லேடியும் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட வழி கேட்கலான்னு கேட்குறாரு. பார்த்தா அது ஒரு மனுஷனே கிடையாது, ஜாம்பி மாதிரி ஒரு உருவம் இருக்குது. இவரை நோக்கி ஓடி வருதா, அந்த பையனை துண்டா ஒரு கையை வச்சுட்டு இருந்தால அதை தூக்கி அடிக்கிறான், அதை பிடிக்க அது போயிடுதா. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அங்குல பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு வர்றாரு. ஒரு சார் உட்காந்துட்டு இருக்காரு, ஹெல்ப் பண்ணுங்க நாங்க ரொம்ப டேஞ்சர்ல இருக்கோம் சொல்றாரு. அப்ப பார்த்தா அந்த சார் கண்ணே தெரியாத மாதிரி ஒதுங்கி போறாரு. அப்பவே அந்த ரெண்டு சின்ன பசங்களும் எங்கேயோ போகாதீங்க, வாங்க உள்ள போலான்னு அந்த கிளாஸ் ரூம்ல போறாங்க. அந்த பையனை கதவை சாத்திரான். அந்த அங்குலம் யார் அந்த சார் அப்படின்னு கேக்குறாரு. அவனும் அவர் சின்ன ஊரு சேர்ந்த ஸ்கூலோட பிரின்சிபல், அவரும் மனுஷங்கள் எல்லாம் சாப்பிடுவாருன்னு சொல்றான். அவரை கிட்டத்தட்ட அவங்கள மாதிரிதான் சொல்றான். அந்த அங்குல சரி இவர் சின்ன ஊரை சேர்ந்தவர் தானே, இவரையும் பெரிய ஊரை சேர்ந்தவங்கள சாப்பிடலையா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையனும் இல்ல, சின்ன ஊரை சேர்ந்தவங்களும் மனுஷங்களை சாப்பிட்டாங்கன்னா அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு இங்கதான் என்னோட அப்பா ஒரு சேரை சாப்பிட்டாருன்னு சொல்றான். அந்த பையனும் அவளோட அப்பா கோவத்தினால்தான் சார் அந்த மாதிரி இறந்து போனாருன்னு சொல்றான். அவளும் சார் என்ன சொன்னாருன்னு தெரியல, இது இன்னும் பெரிய ஊர்க்காரங்களோட கிரவுண்ட் இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்றான். அந்த பையனும் உன்னோட அப்பா என்ன சொன்னாரு,
சின்ன ஊர்க்காரங்களாம் இங்கே வசிக்கணும்னா பெரிய ஊர்க்காரங்களோட பெர்மிஷன் வேணும்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு ஆமாம் என்னோட அப்பா தானே இந்த கவுன்சிலோட சேர்மன்னு சொல்கிறான். அப்போவே அந்த கதவை உடைச்சிட்டு அந்த பொண்ணோட அப்பான்னு சொல்லப்படுற அந்த உருவமும் வருது. பார்க்க ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தோட கண்ணுக்கு எல்லாமே மங்களாக தெரியுது. ஸோ அது ரொம்பவே பயங்கரமாக கத்துது. அது கத்துனதை பார்த்த இந்த பொண்ணுக்கு பயத்தில் யூரினே வந்துடுது. என்னதான் இருந்தாலும் இவளோட அப்பால இந்த பொண்ணும் அப்பான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். அந்த உருவம் அவளையே அடிச்சு கொண்டு சாப்பிடுது. இதெல்லாம் இந்த அங்கிளும் அந்த பையனும் பயத்துல பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் நைட்டும் ஆகுது, இவங்க தூங்கி எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா உருவம் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த பையனும் இனிமே நம்ம இங்கதான் இருக்கணும்னு சொல்றான். அங்கிளும் அந்த பையன்கிட்ட, உனக்கு அவங்கள பத்தி எல்லாமே தெரியும்ல, நீ என்ன சொன்ன, அவங்க பார்க்கும் போது நம்ம மூவ் ஆக கூடாது அண்ட் பேசக்கூடாதுன்னு சொன்னல, வேற என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையனும் போய் இறந்து போன அந்த பொண்ணோட கையை எடுத்துட்டு வரான். நம்மளும் மனுஷங்களை சாப்பிட்டா அவங்க நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவளோட ரத்தத்தெல்லாம் நம்ம மேலே தேய்ச்சிக்கிட்டோன்னா நம்ம தான் அவளை சாப்பிட்டோம்னு நினச்சிப்பாங்க. இங்கேருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட ரத்தத்தை தேய்ச்சிட்டு ஜாம்பி மாதிரி போகிறாங்க. சுற்றி இருக்கிற மற்ற உருவங்கள்லாம் எப்படியோ ஏமாந்துருது. அண்ட் ஒரு கம்பத்து மேலே தான் அந்த பொண்ணோட அப்பா உருவம் உட்காந்துட்ருக்கு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அது கண்காணிச்சிட்ருக்கு. அந்த உருவத்தை பார்த்ததும் இந்த பையன் மட்டும் நின்றுடுறான். அப்புறம் அந்த உருவமாக அந்த பையன்கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குது. அப்புறம் அந்த பையனை நக்கி பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் இருக்கிற அந்த பொண்ணோட கையை அந்த பையன் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் தான் அவனை செக் பண்ணுறதே நிறுத்துது. அண்ட் அந்த பையன் போயிட்டு இருந்த அந்த அங்கிளையும் பார்க்குறான். உடனே அவர் துரத்திட்டு எல்லா ஜாம்பிங்களும் ஓட ஆரம்பிக்குதுங்க. அவரை தப்பிச்சு ஓடி போய் ஒரு குழிக்குள்ளே விழுந்துடுறாரு. அப்புறம் எல்லா ஜாம்பிங்களும் மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட அப்பா ஜாம்பியும் வருது. இந்த பையனும் அந்த பொண்ணோட கையை சாப்பிட்டதுனால அவங்களில் ஒருத்தனாக மாறிடுறான். அவனுக்கோ கண்ணு அந்த ஜாம்பிங்களை மாதிரியே மங்களாக தெரியுது. அப்புறம் அந்த உருவமாக அந்த பொண்ணோட கையை இவர் மேலே அடிக்குது. அதாவது இவர் சாப்பிடணுன்றதுக்காக கொடுக்குது, இவர் சாப்பிட மாட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் அந்த குழியிலேருந்து கண் விழிக்கிறாரு. எழுந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றணுன்றதுக்காக ஓடி வர்றாரு. ஊர் அவர் முன்னாடி எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தான் இடிஞ்சு போய் கிடக்குது. ஊரே நெருப்பில் எரிஞ்சா மாதிரி இருக்கு. இவர் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியலேன்னு ரொம்பவே அழுகிறாரு. அப்புறம் தான் இவரை காப்பாற்றுறதுக்காக வண்டியில் நிறைய பேர் வராங்க. இந்த ஊரில் குழந்தைங்க மட்டும் இல்லை, யாருமே கிடையாதுன்னு அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. சின்ன ஊரில் யாருமே இல்லை, பாருங்கள் பிரின்சிபல் சாரை பெரிய ஊர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சும்மா சின்ன ஊரை பற்றி பேசாதீங்க, சின்ன ஊரில் நடந்த பிரச்சனையினால சேர்மனோட பொண்ணே இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அண்ட் சேர்மனும் பெரிய ஊர் தான் நம்ம ஸ்டேட்டோட கேபிட்டலு, அதை இதுக்கப்புறம் யாராலையுமே கெடுக்க முடியாது, பெரிய ஊர் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அத்தோடு இந்த ஸ்டோரி முடியுது. இதை நீங்கள் பெரிய ஊர் சின்ன ஊருன்னு பார்க்காம ஒரே ஊராக கன்சிடர் பண்ணுங்கள். பெரிய ஊருன்னு சொல்கிறத பெரிய மெஜாரிட்டி உள்ள ஒரு மதமாகவோ இல்லை ஜாதியாகவோ பாருங்கள். அண்ட் சின்ன ஊருன்னு சொல்கிறத மைனாரிட்டியான ஒரு மதமாகவோ இல்லை ஜாதியாகவோ பாருங்கள். அப்படியும் இல்லைனா பெரிய ஊருன்றத ஒரு நாடாக பாருங்கள். சின்ன ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுறவங்கள வெளிநாட்டிலேருந்து இங்கே அகதியாக வந்தவங்களா பாருங்கள். அவங்களா இவங்களை விட பவரானவங்களா வந்துடக்கூடாதுன்றதுக்காக பெரிய ஊரை சேர்ந்தவங்களாம் சின்ன ஊர்க்காரங்களை அழிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படியானா பார்க்கலாம். அண்ட் அந்த பிரின்சிபல் கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து சின்ன ஊரை சேர்ந்தது தான், ஆனால் அதுக்கு கண்ணு தெரியாது. அந்த கேரக்டர் எப்படின்னா நம்மளை அழிக்கிறாங்கன்னு தெரியுது, தெரிஞ்சே நம்ம இருக்க வேண்டிய பக்கம் இருக்கக்கூடாது, எதிர்பக்கம் சேர்ந்துட்டு இவங்களுக்கே தெரியாமல் அவங்கள அழிச்சிடணும்னு நினைக்கிற கேரக்டரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தொடர் இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பிளேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் எதனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பெல்லைக்கன் எடுத்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. பாய்.